வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் ஏற்பட்ட வன்முறையால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ள நிலையில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது பாஜக ஆட்சி நடைபெற்று வரும் மணிப்பூரில் பழங்குடியின பட்டியலில் இன மக்களை சேர்க்க கோரிக்கை எழுந்தது இதற்கு குக்கி சமூக மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இது தொடர்பாக மே மாதம் மூன்றாம் தேதி நடைபெற்ற பேரணியில் வன்முறை விடைத்ததில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் வீடுகள் உள்ளிட்டவை தீ வைத்து கொளுத்தப்பட்டன நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர ஆளுநர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது மத்திய பாதுகாப்பு படையும் குவிக்கப்பட்டுள்ளது ஐம்பது நாட்களுக்கு மேலாகியும் அமைதி திரும்பாததால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்தார் அதன்படி டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் பகல் மூன்று மணிக்கு அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியது இதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பாஜக தேசிய தலைவர் நட்டா மற்றும் மேகாலயா முதலமைச்சர் சங்மா ஆகியோர் பங்கேற்றனர் அதிமுக திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்களும் பங்கேற்றுள்ளனர் மணிப்பூரில் அமைதி சூழலை ஏற்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது